Hi friends, மிளகாய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. நல்ல ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கேன். புளி இந்த சைஸ் புளி எடுத்துக்கேன். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கேன். கல்லுப்பு இத நல்லா மிக்ஸில நைஸா அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் தாளிச்சிரலாம். இந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பேஸ்டா நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊத்துணும் அதுக்கு. அப்பதான் அந்த காரம் தெரியாம இருக்கும். அதனால நல்ல நல்லெண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. அப்படியே கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கருப்புல ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளோ வெங்காயம் போட்டால்தான் அது நல்லா இருக்கும் அந்த சட்னி. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் சட்னி எடுத்து ஊற்றிடலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினோன்னே சட்னி போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கனால ரொம்ப காரம் இருக்காது. இட்லியும் மிளகாய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை ரெண்டுக்குமே இந்த மிளகாய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டும் போகாது. வெளியில ரெண்டு நாள் வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், அவசரத்துக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க சாப்பிடலாம். டின்னர் முடிச்சாச்சு. இன்றைக்கி மிளகாய் சட்னி சாப்பிட்டதுனால ஒரு சப்போட்டா ஜூஸ் போட்டாச்சு. சப்போட்டா ஜூஸ் குடிக்கலாம் வாங்க.